இந்த ஞாயிற்றுக்கிழமை நடக்க போற ஹெல்த் காம்படிஷனுக்காக மோட்டு பயங்கரமா தயாராகிறான் போல இருக்குதா? கொஞ்சம் கொஞ்சம் முதல் பரிசு 1,00,000 ரூபாய் அதை வாங்கணும்னா இப்படி பிராக்டிஸ் பண்ணிதானே ஆகணும். நீயும் சீரியஸா பிராக்டிஸ் பண்ணு. மோட்டுக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாம் அள்ளி அள்ளி கொடு. அவன் வயிறார சாப்பிட்டு வெயிட் போடட்டும். அதுக்கப்புறம் ரிசல்ட்ட பாரு. அவனால வெயிட்ட குறைக்கவே முடியாது. நீ ஈஸியா ஓடி அவனை ஜெயிச்சிடலாம். இந்த மோட்டு ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை தான்ப்பா, இந்த சிங்கத்தை நம்ம என்ன பண்றது? இந்த சிங்கம்மா ஹெல்த் காம்படிஷன்ல கலந்துகிட்டு இருக்காராப்பா. நான் அவருக்கு விசித்திரமான ஒரு மருந்து கொடுக்க போறேன். மோட்டுவை விட அவர் பயங்கர குண்டாயிடுவா இருப்பாரு. வா கஜ கஜா, நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கலாம். உங்களுக்கு என்ன வேணும்? உன்னோட கார்டியன் ஏஞ்சல். நீங்க என் கார்டன்ல தங்கி இருக்கிற ஏஞ்சலா? நீங்க எவ்வளவு நாளா என் கார்டன்ல தங்கி இருக்கீங்க சொல்லுங்க. வாடகை கூட கொடுக்க. கார்டன்ல தங்குற ஏஞ்சல் இல்லப்பா, நான் கார்டியன் ஏஞ்சல். உதவி செய்யற நல்ல சாப்பாடா சமைச்சு நான் உனக்கு குடுக்கற என்ன சொல்ற மோட்டோ? ஆனா இந்த விஷயத்தை பத்தி நீ யாருக்கிட்டயும் சொல்லக்கூடவே கூடாது. உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பத்துலு கிட்ட கூட சொல்லக்கூடாது. என்ன சொல்றீங்க? ஓகே, நான் சொல்ல மாட்டேன். பத்துலுக்கு கண்டிப்பா சொல்ல மாட்டேன். இப்போ சாப்பிட ஏதாவது கூட வந்துருக்கீங்களா? கொடுங்க. கண்டிப்பா இருக்குது. முடியல முடியல முடியல. போதும், இதுக்கு மேல என்னால ஓட முடியாது. சாரி, தனித்தான வராயா. ஆ ஆ ஆ
ரெண்டு கொம்பு வச்சா ஏஞ்சல். என்ன சொல்றீங்க? வீட்டு சாப்பாடு தான் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிக்கும். கொண்டாங்க இந்த மருந்து இதுல கலந்ததுக்கு அப்புறம் இத சாப்பிட்ட உடனே மோட்டோவை விட குண்டாயிடுவா இருப்பாரு. சீக்கிரம் கொடுங்க, எனக்கு ரொம்பவே பசிக்குது. சொல்லு நாளைக்கு காம்படிஷன் நடக்க போகுது. ஆனா உன் வெயிட் ஏன் இன்னும் குறையலன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல மோட்டோ. எனக்கு சரிசமமா நீ தானே ஓடுன. என்ன இதுக்கு வற்புறுத்துற? தூக்கம் வராம எப்படி தூங்குறது? நீ எப்ப பார்த்தாலும் உன்னுடைய முரட்டுத்தனத்தை என்கிட்ட தான் காட்டுற மோட்டோ. வயித்து மேல இருந்து முதல்ல இறங்கு, என்னால தாங்க முடியல மோட்டோ. அட, இப்ப நீ ஜன்னலுக்கு பக்கத்துல போய் நின்னுகிட்டு என்னதான் பண்ற மோட்டோ? மோட்டோ, எதையோ என்கிட்ட நீ நல்லா மறைக்கிற மோட்டோ. என்ன நல்லா திரும்பி பாரு, வீங்கன வாயா, நல்லா சொல்லு. உனக்கு யாரு இதெல்லாம் சப்ளை பண்றது? இட்லி தோசை பொங்கல் மசால் தோசை செட் தோசை அள்ளி விடுறான் பாரு. இந்த போட்டியில ஜெயிக்கிற கண்டஸ்டன்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் உடனடியா வழங்கப்படும். ஓ, கதை இப்படி போதா? இந்த கஜிதே தான் உனக்கு விதவிதமா வந்து சாப்பாடு சப்ளை பண்ணதா? விட மாட்டேன்டா, விட மாட்டேன். சாப்பிடு, நான் உள்ள சாப்பிடு, அப்பதான் முக்கி தூக்க முடியும். தாங்கடா கொம்பு பண்ணையா. முதல்ல கலந்துக்கு போற வீரர் யார் இந்த வெயிட் லிப்டிங் காம்படிஷன்ல? ஏய் ஏய் ஏய்
இந்த போட்டியில ஜெயிச்சு கோப்பையை வென்றிருப்பவர் நம்ம மோட்டு. அவருக்கு இந்த கோப்பை மட்டும் இல்ல, 1,00,000 ரூபாய் பணமும் பரிசா. நன்றி. என்ன கருப்பம் பூச்சவாயா, என்ன இப்படி பாக்குற நீ? மோட்டோ தோக்கடிக்கலான்னு என்னென்ன வேலை பார்த்தேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் எப்படி உடச்ச பாத்தியா? ஆனா இன்னைக்கு நீ கொடுத்த கேக்க மாத்திட்டு அவனுக்கு சுட சுட சமோசா கொடுத்தேன். இந்த மாதிரி வேலையில எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவன் இன்னைக்கு ஜெயிச்சதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நான் கொடுத்த சூடான சமோசா தான். என்னோட பேரு சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல, அதாவது இம்பாசிபிள். கசிட்டாராம் ஜட்கா, நீங்க ரெண்டு பேரும் அந்த இட்லி தோசையில எனக்கு எதை கலந்து கொடுத்துட்டீங்க, அதனால நான் எப்படி ஆயிட்டோம் நீங்களே பாருங்க. உங்க ரெண்டு பேரையும் நான் இப்ப சும்மா விட போறது இல்ல. கேளுங்க.